ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் வந்து நான் க்ளீன் பண்ணேன், சிங்க்கு எல்லாமே அந்த ஏரியா ஃபுல்லுமே இன்றைக்கி க்ளீன் பண்ணேன். நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் இருந்த எல்லா அந்த ரெண்டு பர்னரோட இதை எல்லாமே எடுத்து நான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு சிங்கில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சமைச்சது செஞ்சது எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப் அந்த சைடில் வந்து தூசியாக தான் இருக்கா, ஃபுல்லாக தட்டி விட்டுட்டேன், மேலே ஃபுல்லும் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டவ்வை வந்து வாஷ் பண்ண போனேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ் இதில் நான் சொல்கிறேன். ஸ்டவ் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறப்போ அடியில் தூக்குறீங்க அப்படின்னா சுவிட்ச் இருக்குது இல்லையா, அதுலேருந்து அந்த சைடு கூடி ஆப்போசிட் சைடில் நீங்கள் தூக்காதீங்க. அப்படி தூக்குனீங்க அப்படின்னா இங்கேருந்து அங்கே தூசிகிச்சு ஏதாவது இருந்துச்சுன்னா போய் அதை உள்ளே அடைச்சிக்கோ. அதனால தான் அடுப்பு வந்து எரியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த சரி பண்ணுறவங்க வந்து சொன்னாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், அப்படி எதுவும் பண்ணாதீங்க, நீங்கள் அப்படியே தூக்கி வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. இது ஒரு டிப்ஸு உங்கள் எல்லாருக்குமேவும். அதுக்கப்புறம் நான் அந்த கேஸ் ஸ்டவ் அந்த ஏரியா ஃபுல்லும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து சிங்க் ஏரியாவுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக எங்களோட போர் வாட்டர் வந்து ரொம்பவே சால்ட் கடினமானது, ஸோ நான் வந்து அதை எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் அது வந்து போகவே போகாது. சரி, இன்றைக்கி வந்து அந்த பேஸ்ட் இதெல்லாம் வச்சு பண்ணால் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு என்ன அவ்வளோவா போல, சும்மா கொஞ்சம் போயிருக்குது, அவ்வளோவாலாம் போகலை. ஸோ அந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஃபுல்லுமேவும் அப்ளை பண்ணி நல்லா அந்த தொட்டி சிங்க்கு ஏரியா அதுக்கப்புறம் பக்கத்தில் எல்லாமே எந்த இடத்துல நம்மளுக்கு அந்த கல் உப்பு உப்போட கரை இருக்கும் இல்லையா, உப்பு தண்ணியோட கரை, அந்த இடத்துல ஃபுல்லும் நல்லா போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வினிகரு, நம்ம லிக்விடு விம் லிக்யூடு கொஞ்சம், அடுத்து சோடா உப்பு, இதெல்லாம் போட்டு அந்த இதையும் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தேய்ச்சி விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டேன். ஒரு கால் மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிட்டேன். நல்லா அது ஊறினதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரப்பை போட்டு நல்லா தேய்ச்சி என்னால் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து என்னால் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுத்து நல்லா தேய்ச்சி இது பண்ணேன். இன்னொரு பெனிஃபிட், இப்படி நம்ம வாஷ் பண்ணுறதுனால நல்லா தேய்ச்சி செஞ்சு எல்லாம் வாஷ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கையில் வந்து சதை போடாது. ரொம்ப பேருக்கு இப்போ ப்ளவுஸ் போடுறீங்க எதாவது போடணுன்னா கையில் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மாதிரி நீங்கள் கைக்கு ஒர்க் அவுட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கை வந்து வெயிட் போடவே போடாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு இது, நான் வந்து கைக்கு, எனக்கு எப்பயுமே கைக்கு தான் ரொம்ப ஒர்க் அவுட் இருக்கும், அதனால் என் கை வந்து வெயிட் போடாது. பட் எனக்கு வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் இருக்குது, அதனால் வெயிட் போடுறது நல்லா தெரியும். ஸோ இனிமேல் கைக்கு நல்லா வேலை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் போடாது. எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் அதே சைஸ்லேயே உங்களுக்கு இருக்கும். இப்போ ஃபுல்லும் வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கால் மணி நேரம் கழித்து ஃபுல்லும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஃபுல்லு எடுத்துட்டேன். இப்போ எடுத்து முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு தான் போயிருக்கு, ஃபுல்லுமே இன்னும் போல். பெயிண்ட் அடிக்கணும்னு நினைக்கிறேன், பெயிண்ட் அடித்தா தான் நல்லா நீட்டாகும் இந்த ஏரியா ஃபுல்லுமேவும். இனி பின்னாடி நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கலாம். இப்போதைக்கு இப்படி தான், இவ்வளோ தான் என்னால் கழுவ முடிஞ்சி. நல்லா வாஷ் பண்ணி ஃபுல்லும் இது பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லும் க்ளீன் பண்ணியாச்சு கிச்சனில். இந்த கார்பேஜ் பேக் வந்து நான் யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆக்சுவலாக இது வந்து பழைய இது ஆகிடுச்சி, சும்மா தான் மேலே வச்சுருந்தேன் எதுவும் போடாமல். ஸோ இப்போ வந்து இப்போ இதில் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வெறும் கவரில் மட்டும்தான், இதே கவரில் மட்டும்தான் வச்சுருப்பேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாருங்கள், இது வந்து இந்த பேக் இந்த கவர் வந்து மக்கிடும் அப்படியேவும். ஸோ இந்த கவரில் வந்து மக்கிற பொருள், அதாவது காய்கறி கழிவு, பழக்கழிவு, இது எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கிறேன். இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது கொஞ்சம் வந்து நிறைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து எடுத்துகிட்டு போய் அப்படியேவும் நம்ம தோட்டத்துலேயோ இல்லை நம்ம வீட்டு பக்கத்து மண்ணில் இதில் போட்டு நம்ம தோண்டி புதைச்சி வச்சுட்டோம்னா இது நல்லா மக்கிரும், மக்கி அது வந்து உரமாயிரும். நம்ம அந்த இடத்துல செடி எது நட்டுனாலும் அது நம்மளுக்கு நல்லா வரும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நீ எடுத்துகிட்டு போய் நான் மண்ணில் தோண்டி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து உரமாயிரும். அந்த மண்ணையை எடுத்து நான் வேறு டெரஸ் கார்டன் போடுறேன் அப்படின்னா அது தொட்டிலையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு வந்து இது மூடி வச்சுக்கிறேன், ஏன்னா ஸ்மெல் வரும் இல்லை அப்படின்றதுனால நான் மூடி வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து என்னோடய இன்னொரு இது உப்பு தொட்டி இங்கே வச்சுருக்கேன்.
அடுத்து நான் அந்த இதெல்லாம் கிளாஸஸ்லாம் மாற்றினேன் இல்லையா, நான் வந்து மிக்ஸி எடுத்து இங்கே வச்சிட்டேன். மிக்ஸி கிரைண்டர் ரெண்டுமே இங்கே வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரே எடுத்து இங்கே வச்சிட்டேன். ஃப்ரூட் பேஸ்கட் வந்து ஃப்ரூட் கூட வந்து அங்கே இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்து நான் இங்கே வச்சிட்டேன். இங்கே வந்து தண்ணி குடம் வச்சிட்டேன். மீதி பாக்ஸஸ் எல்லாம் இப்படி தான் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் மாற்றிட்டேன் நான். இப்போது இந்த குழாய் வந்து நான் பிச்சிட்டேன். ஆக்சுவலாக நல்லா அதை வாஷ் பண்ணுறப்போ அது கை தடுக்கி அது வந்துடுச்சு, பிஞ்சிடுச்சு. குழாய் ரொம்ப மோசமாக இருக்குது, இத்தி போய் திரும்பி நான் மாட்ட ட்ரை பண்ணேன், பட் மாட்ட முடியல. ஏன்னா குழாய் உடஞ்சிருது, மாட்ட முடியாமல். இப்போ மாட்டினது தான் இந்த குழாய். ஆனால் எதுக்காக அப்படி எத்து போச்சு என்னன்னு தெரியல. இதை சரி பண்ணுறதுக்கு வந்து அந்த அண்ணன் வந்தாங்க. அதுவும் நான் இந்த வீடியோ கிளிப் எடுத்துருக்கிறேன். பாருங்கள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினரல் வாட்ரு மிஷின் போட்டிருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சர்வீஸ் பண்ணிவிட்டு விட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து எந்த ஃபால்ட்டும் வராதான். அதாவது உப்போட லெவல் இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போவாங்களாம். அதனால் நம்மளுக்கு குழாய் வந்து உப்பு அதிகமாக வந்தாலும் நம்மளுக்கு குழாய் வந்து இத்து போகுமா. வெயில் அந்த இடத்துல குழாயில் பட்டாலும் நம்மளுக்கு வந்து இத்தி போயிடும். அதனால் வெயில் படாமல் பார்த்துக்கணும், அடிக்கடி சர்வீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதோ கல் ஏதோ மாற்றினாங்க, உள்ள கல் ஏதோ இதாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பால் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. இதெல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து வாட்ரு வந்து நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அண்ணன் நல்லா மாட்டுவாங்க, நல்லா ஃபுல்லும் மாட்டி செஞ்சு அதுக்கப்புறம் தண்ணி வர வச்சு அதில் எப்படி இருக்குது, ப்யூராக இருக்கா வாட்டர், இல்லை ஏதாவது டேஸ்ட்டு சரியில்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணி, இன்க்ளூடு எல்லாமே செக் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணி செஞ்சு எங்களுக்கு கரெக்டாக மாட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனாங்க. ஸோ எங்களுக்கு வந்து தண்ணி இல்லாமல் இருந்தோம் ஒரு நாள், மினரல் வாட்டர் இல்லாமல். எப்போவுமே மினரல் வாட்டர் குடிக்காமல் நம்ம வேறு தண்ணியும் குடிக்கணும் கொஞ்சம், அதுதான் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை போய் பாருங்கள். பிடிச்சுனா மட்டும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பர் டூப்பர் வீடியோவில் உங்கள் எல்லாரையுமேவும் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வித்யா.